கண்டிப்பா கிளம்புப்பா போலாம். கண்டிப்பா இப்ப போயே ஆகணுமா? அங்க பாருங்கப்பா வெயில் எவ்வளவு அடிக்குது பாருங்களேன். சாயந்தரமா 5 மணிக்கு மேல போலாம்ல, ஏன் இந்த வெயில கூட்டு வரீங்க? ஏமா வெயில் எவ்வளவு நல்லது தெரியுமா? பிறந்த குழந்தைய சூரியன் கிட்ட காமிக்கிறாங்க, நீ ஒரு குழந்தை கூடதான் சூரியன் கிட்ட உன்னுடைய வெளிச்சத்தை காமிக்கணும். வணக்கங்க. வெயிலுடைய உஷ்ணம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால வெளியே போறதுக்கு அவ்வளோ பயப்படுறோம். ஆனா சூரியன் எவ்வளோ ஒரு பிளெஸிங் தெரியுமா? இட் இஸ் தி சோர்ஸ் ஆஃப் ஹீட், லைட் அண்ட் எனர்ஜி. வெயில் இல்லனா லைஃபே இல்லங்க. இந்த செடி கொடியா இருக்கட்டும் இல்ல நம்மளா இருக்கட்டும், வெயில் நம்மளுக்கு கொடுக்கிற விட்டமின் டினால தான் நம்ம உடம்புல இருக்கிற கால்சியமே நல்லா அப்சார்ப் ஆகுது. இத்தனை நன்மைகளை நம்ம வெயில்ல இருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம். பரிசுத்த வேதாகமத்துல அழகான ஒரு வசனம் இருக்குதுங்க. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகுமானவர், அவர் கிருபையையும் மகிமையையும் தந்தருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார் அப்படின்னு வசனம் இருக்குதுங்க. இந்த சூரியனே நமக்கு இவ்வளவு நன்மையை தருதுன்னா, இந்த சூரியனை படிச்ச ஆண்டவர் எவ்வளவு நன்மையை தருவார். எப்படி சூரியனின் வெளிச்சம் எல்லாத்துக்கும் வாழ்வழிக்குதோ, அப்படி கடவுள் இடத்துல நம்ப போகும்பொழுது கடவுளுடைய வெளிச்சமோ சமாதானமோ சந்தோஷமோ நம்மை வாழ வைக்கும். Have a nice day. God bless you.